ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையப்பா. லாஸ்ட் வீடியோ தானே. வணக்கம் மக்கள்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட பியார் கப்பல் சேனல். சரி வாசிக்கு நீ ஒரு அடிச்சுட்டு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் திஸ் இஸ் யுவர் பியார் கப்பல் சேனல். இதை கத்துக்கிற மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் நீ ஆரம்பி. சரி ஓகே. இந்த என்ன மாதிரி வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் டைட்டிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க, அதனால் அதை சொல்லி மொக்க போடணுன்றது இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி தான் மொக்க போடுவோம். இப்போ அடிக்கடி வீடியோ ஒரு மாதிரி பிளாக் ஆகுது, ஒயிட் ஆகுது, தெரியுது நமக்கு. நம்ம கலரே கூட சேஞ்ச் ஆகுது. டைட்டில் நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் உங்களை வந்து விடுறதா இல்லை. நாங்கள் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா, இது வந்து யூஆர் மீ சேலஞ்ச், நம்ம சேனல் பார்ட் டூ. அண்ட் ஸோ வந்து எல்லாருக்குமே அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு அஞ்சாறு க்வெஷ்சன்ஸோ இல்லை ஒரு பத்து க்வெஷ்சன்ஸோ வச்சு அதுக்கு யார் சூட்டபிளான ஆள் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மாமாவாக இருந்தால் மாமா அண்ட் பாப்பாவாக இருந்தால் நான். ஸோ என்ன நானே பாப்பான்னு சொல்லிக்க விரும்பல, அதனால நானாக இருந்தால் நான். ஸோ என்ன பழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓரளவுக்கு அதுவும் அதுதான் உண்மை, ஃபேக்ட். ஸோ ரொம்ப பேசி கழுத்த இருக்க விரும்பல. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் வாங்க வீடியோக்குள்ள போகலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எங்களோடது. அண்ட் டியாவோட ஃபன், அவள் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே வந்து அவளோட ஐடியிலையும் இருக்கும். ஸோ ரெண்டு ஐடியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரும், செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுலேயும் ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம சேனலை உங்களுக்கு ரெண்டு ஆஃபர் இருக்குது கீழே, டூ ரெண்டு சேனல் இருக்கும், ரெண்டு சேனல்லையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அதில் போடுற போஸ்ட் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கேன் எல்லாருமே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க சேலஞ்ச் சேலஞ்ச் அந்த பக்கமாக இருக்குது. வாங்க சேலஞ்சுக்குள்ள போலாம். சேலஞ்சு கிளியாகுது, வாங்க சேலஞ்சுக்குள்ள போலாம். சோ நான் क्वेश्चंस நீ கேக்குறியா? எடு பேப்பர் எழுதிக்கலாம். क्वेश्चंस எதுல ஆரம்பிக்கலாம்? அப்படியே போலாம். சரி, யார் அதிகமா சாப்பிடுவா? நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். பிட் அடிக்கிறியா? பிட் எல்லாம் அடிக்கல, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அது அவங்களுக்கே தெரியும். நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன் கண்டிப்பாக. எங்கேயா ஹோட்டலுக்கு போனால் கூட மாமா வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு பரோட்டா, ஒரு ஒரு ஆம்லேட்டு, லவ்வல் அப்படி இல்லைன்னா கொத்து பரோட்டா, இப்படி தான் சொல்லுவான். ஆனால் நான் தான் வெரைட்டி வெரைட்டியாக சிக்கன் ரைஸ் வேணும், பிரியாணி வேணும், கபாப் வேணும், கொத்து பரோட்டா வேணும், ஒட்டுக்கா திங்க மாட்டேன். பட் வெரைட்டி வெரைட்டியா அது நீயும் சாப்பிடுவேன், சொல்லக்கூடாது. நான் ரோமாலி ரொட்டி எல்லாம் மாமாவும் சாப்பிடுவாங்க. நாங்க வந்து சாப்பாடு விஷயத்துல போய் சொல்ல மாட்டோம். புதுசா ஏரியாலாம் நிறைய கிரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அது வந்ததுல இருந்து கிரில்லு மேக்ஸிமம் கிரில்லு சாப்பிடணும்னா மெயின் அங்க இதுக்குதான் போவோம், நேஷனல் ஹோட்டல்னு சொல்லிட்டு இருக்கு, அங்க போவோம். அங்க போவோம். இப்ப இங்கேயே போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மேடம்க்கு ரொம்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒருத்தங்க, அவங்க சாப்பாடு அப்படின்னாவே ஏன்னா நிறைய சாப்பிட்றீங்கன்னு கேட்டா என்கிட்ட சொல்லுவாங்க, பாப்பா நம்ம உடைக்கிறது எதுக்கு, வாழ்றது எதுக்கு, இந்த ஒரிஜான் வயிற்றுக்கு தானே. ஸோ அதனால எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அப்படின்னு அந்த அண்ணா வந்து எனக்கு சாப்பாடுக்கு ஒரு மோட்டிவேட்டர்.
அதனால அதனால இல்ல எனக்கு பிடிக்கும். சோ நிறைய சாப்பிடுவேன், நான் தான் சாப்பிடுவேன் நிறைய சோத்து மூட்டை. நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்கயாச்சும் வெளியே போனோம் ரெடி ஆகணும் அப்படின்னா, வெளியே போன ரெடி ஆகணும்னா நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து அதுக்கு பேரு தான் சார் லேசி. ஆஹா, நான் வேணும்னே லேட் பண்ணுவேன். அதுவும் எப்படி தெரியுமா, இல்ல 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 வாய்ங்க வாய்ங்க நான் சொல்றேன். அதுவும் எப்படி தெரியுமா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து குளிச்சுட்டு வந்து ரெடி ஆன உடனே டவல் கட்டிக்க வேண்டியது, கட்டிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இப்படிங்கிறது இப்படிங்கிறது எஞ்ச நிமித்தி காட்டுறது. அதுக்கப்புறம் நான் கிச்சன்ல இருப்பேன், இல்லைன்னா ரெடியாகி செருப்பு போட்டு வெளியே நின்றுட்டு இருப்பேன். பாப்பா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு, என்ன மாமா அப்படின்ட்டு நான் உள்ள வருவேன். உள்ள வந்து பார்த்தா மாமா காம்ஸ் எல்லாம் பெருசாயிடுச்சு, செஸ்ட் எல்லாம் பெருசாயிருச்சுல அப்படின்னு வேண்டியது எனக்கு. ஆமா மாமா ஆயிடுச்சு மாமா அப்படின்வேன். ஒரு சில டைம் காண்டாவோ கூப்பிடும் போதே சொல்லிடுவேன், மாமா உனக்கு ஒண்ணுமே பெருசும் ஆகலை சின்னதும் ஆகலை, எப்படி இருக்கியோ அப்படியே தான் இருக்கு, மரியாதையா கிளம்பி வெளியே வந்துரு அப்படி. இவங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா இவங்க டைமுக்கு எந்திரிச்சிருவாங்க. நார்மலா டியூட்டியோ இல்ல வந்து லீவோ அப்படின்னா 9 மணி ஆகும். காலையில் டீ குடிக்கிறது வந்து 10:30 மணிக்கு, டிஃபன் சாப்பிட்றது 12 மணிக்கு, 2 மணிக்கு லஞ்ச் இல்லையான்னு கேட்பாங்க. நான் சாயந்தரம் 4 மணிக்கு தான் லஞ்ச் கொடுப்பேன், அதுவும் சண்டே ஆயிடுச்சுன்னா. அப்பா 4 மணிக்கு, நான் 2 மணிக்கு எல்லாத்துலேயும் லேசி. 4 மணிக்கு லஞ்ச் கொடுத்தா நீ தான் லேசி. எந்திரிச்சு 10:30 மணிக்கு டீ வேணுமா? யார் 10:30 மணிக்கு டீ குடிக்கிறா? இங்க நாங்கள் குடிக்கிறோம். நான் குடிக்கிறேன். நான் அது என் தலையெழுத்து என்ன பண்ணுறது, கூட சேர்ந்து நானும் குடிக்கிறேன். பாத்திரம் கழுவுறது கிடையாது டெய்லி. நீ என்னை பத்தி சொல்லல, நான் இருக்கிறது சொல்றேன். நானும் இருக்கிறதா சொல்லுங்க. தெரியாம திருப்பிட்டு அவருக்கே பொறுக்கலாம். அவரே போயிடுச்சு காலேஜ் கொடுமை. மாமான்றது மட்டும் அவங்க தெளிவா தெரியுது.